நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் மைதா பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பாக்க போறோம் இது கூட சால்னா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பக்காவா இருக்கும் ஹாலிடே டைம்ல எல்லாரும் வீட்டுல இருக்கும் போது இந்த மாதிரி மைதா பரோட்டா அதுக்கப்புறமா சால்னெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஸ்பெஷலான டேவா இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் மூணு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்க கப்போட அளவு இரநூற்றி ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் இப்போ நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இதில் நம்ம எல்லா பொருட்களும் சேர்க்க போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் நெய் கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்து பண்ணுறதுனால பரோட்டா நல்ல மிருதுவாக சாஃப்ட்டாக வரும் அதுக்காக தான் சேர்த்துருக்கோம் பேக்கிங் பவுடர் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அதே மாதிரி இதில் நீங்கள் முட்டை சேர்க்குறதா இருந்தால் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க நான் வந்து முட்டை சேர்க்காம செய்கிறேன் பால் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கிறது காய்ச்சி ஆற வச்ச பால் ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து நல்ல மாவோட பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிருதுவான மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மாவு நல்ல ஸ்டிக்கியாக இருக்கணும் ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது மாவு வந்து கையில் ஒட்டணும் நல்ல ஒரு ஸ்டிக்கியான பதத்துக்கு இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பிசைய பிசைய அந்த ஸ்டிக்கினஸ் போயிட்டு நல்ல ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு வரும் ஆரம்பத்துலேயே நம்ம ரொம்ப சாஃப்டான மாவு பிசைஞ்சோனா மாவை நம்ம இழுத்து பிசையும் போது அது இன்னும் ரொம்ப ஹார்டாகும் அதனால் நான் சொன்னது போல் ஸ்டிக்கியான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்க மாவு நான் சொன்னது போல் கையில் ஒட்டுற பதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்ல அகலமான இடத்துல இந்த மாவை வச்சுட்டு இழுத்து இழுத்து பிசையணும் அப்போ வந்து இது நல்லா ஆகும் ஸ்டார்டிங்கில் கையில் மாவு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இழுத்து இழுத்து பிசையும் போது நல்ல சாஃப்டான மாவு போல் வரும் இந்த மாதிரி கவுண்டர் டாப் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது மேலே வச்சு தான் நம்ம மாவை பிசைய போகிறோம் இதில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ இந்த மாவை நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் இழுத்து விட்டு பிசைஞ்சிட்டே இருக்கணும் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எந்த அளவுக்கு நீங்கள் பிசைகிறீங்களோ அளவுக்கு நல்ல சாஃப்டான லேயர் லேயரான பரோட்டா கிடைக்கும் ஓகே இப்போ இதை நம்ம நல்லா இழுத்து விட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் பாருங்க ஆரம்பத்தில் நம்ம பிசைய ஆரம்பித்த போது ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தது இப்போ கொஞ்சம் ஒட்டாமல் வருது அதே மாதிரி இழுக்கிறதுக்கு நல்ல ஒரு எலாஸ்டிக் தன்மையோடு வரும் இன்னும் நம்ம பிசையும் போது இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா நான் பிசைஞ்சிருக்கேன் இது எந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஃப்ளெக்சிபிளாக நல்ல வந்து ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு இருக்குது இந்த ஸ்டேஜில் இதை உருண்டையாக உருட்டிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இது அளவுக்கு சாஃப்டாக இருக்கு நீங்களே பாருங்கள் இது வந்து கரெக்டான பக்குவம் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக சேம் சைஸில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க உருண்டைகள் பிரித்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை எடுத்து வச்சுருங்க உருண்டைகளை பாத்திரத்தில் அப்புறமா இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இதில் முங்குறது அளவுக்கு இது போல் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இது ஒரு மூணு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் உங்களால் ஆறு மணி நேரம் ஊற வைக்க முடியும்னா நீங்கள் ஆறு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் நான் வந்து மூணு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் மூணு மணி நேரம் ஆகியிருக்கு இந்த உருண்டைகள் எண்ணெயிலையே நல்லா ஊறியிருக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்டாக மாவு இருந்தால் மட்டும்தான் நம்ம பரோட்டாஸும் சாஃப்டாக வரும் இப்போ இந்த எல்லா உருண்டைகளையும் திருப்பி போட்டுக்கோங்க அந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச உருண்டைகளை நம்ம பரத்தி எடுக்க போகிறோம் நல்ல தின் லேயராக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும் இதை கை வச்சு நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் காமிக்கிறேன்ல இந்த மாதிரி இதுக்கு நம்ம பூரிக்கட்டைலாம் யூஸ் பண்ண தேவையில்லை மாவு நம்ம நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிருக்கோம்ல அதனால் கையில் இது போல் பண்ணும்போதே அது ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வரும் எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு தின் லேயராக இதை இது போல் பரத்தி எடுத்துக்கோங்க ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது போல் பண்ணும்போது அப்படியே நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பரோட்டா கிடைக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்ல ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது இந்த அளவுக்கு நான் வந்து தின் லேயராக இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை நம்ம இப்போ எடுத்துகிட்டு சுருட்டி வச்சிடலாம் இதே போல் மீத இருக்க எல்லா உருண்டைகளையும் பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி ஒரு இருந்து எடுத்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது போலவே பண்ணுங்கள் இந்த மாதிரி உருட்டிட்டு தனியாக வச்சுருங்க நீங்கள் இந்த மெத்தட்லையும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருட்டி திரட்டி பண்ணுறதும் பண்ணலாம் அந்த மெத்தடு வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஆனால் அந்த பரோட்டா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பரோட்டா வந்து கொஞ்சம் கூட கிறிஸ்பியாக இருக்காது நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி அப்புறமா அந்த நுனி பகுதி இருக்குல்ல அதை அடியில் வச்சு இது போல் தட்டிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம திரட்டும்போது கொஞ்சம் கூட பிரியாமல் அப்படியே வரும் இதே மாதிரி எல்லா பரோட்டாக்களுக்கும் செஞ்சாச்சு இப்போ இதை உள்ளங்கை வச்சு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அந்த லேயர்ஸ் வந்து விட்டுறக்கூடாது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய சைஸாக திரட்ட வேண்டாம் கொஞ்சம் வந்து மீடியமான சைஸில் திரட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான் இப்போ பரோட்டா வந்து சுட்டெடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது அதுக்கு ஒரு டவா சூடுபடுத்திக்கோங்க டவா நல்லா சூடானதுக்கப்புறமா பரோட்டாவை இதில் சேர்த்துருங்க ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியில் சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் மைதா மாவாக அப்படியே இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு முழுமையாக வெந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துருங்க இதே போல் இருக்க எல்லா பரோட்டாக்களும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் டவா வந்து ரொம்ப பெரிய டவாவாக இருந்ததுன்னா ஒரே டைமில் ரெண்டு மூணு பரோட்டா கூட சேர்த்து போட்டு நம்ம எடுத்துடலாம் இது வேகும்போது இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்து ஊற வச்சுருக்கோம் அதே மாதிரி மாவு பிசையும் போது நிறைய நெய் சேர்த்து பிசைஞ்சிருக்கோம் ஸோ இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் என்ன சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் பரோட்டா நல்லா வெந்துருச்சு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீது இருக்க எல்லா மாவுளையும் நம்ம பரோட்டாக்கள் செஞ்சு வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு பரோட்டா சேர்ந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம அடித்து லேயர்ஸை வந்து தனியாக பிரிச்சிடலாம் பரோட்டா நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க அப்போ தான் இந்த லேயர்ஸ்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான மிருதுவான பரோட்டா சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில் தான் பண்ணிங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவில் சொன்ன எந்த டிப்ஸும் மிஸ் பண்ணாமல் அப்படியே பண்ணி பாருங்கள் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த விதமான குருமா வச்சு சாப்பிட்லாம் சால்னா வச்சு சாப்பிட்லாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பரோட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் அப்படிங்கிறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஓ பாய்